ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சோயா பருப்பை வச்சு ஒரு பூரிக்கு குருமா செய்ய போகிறேங்க இது மாதிரி ஒரு நூறு கிராம் சோயா பருப்பு இதை ஊற வைக்காததாங்க நான் சேர்க்குறேன் அது கூடவே ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு அளவு பார்த்திங்கன்னா கால் கிலோ உருளைக்கிழங்கு சேர்க்கறேன் நான் அது கூடவே ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாங்க ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் அஞ்சு விசில் வந்தால் கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க அந்த கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு இந்த பருப்புலாம் நல்லா வெந்திருக்குது நீங்கள் இன்னும் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா விசில் கம்மியாக வச்சுக்கோங்க ஒரு மூணு விசிலில் பருப்பு வெந்துடும் உருளைக்கிழங்கும் வெந்துருங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலங்க எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வெங்காயம் இருக்குங்க எப்போவுமே பூரி குருமாவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சுவையாக அதிகமாக இருக்கும் அதனால் வெங்காயம் நல்லா கூடுதலாக சேர்த்துக்குங்க வெங்காயம் ஒரு முக்கால் பாகம் வெந்தால் போதுங்க ரொம்ப விதங்க தேவைல கொஞ்சமாக வெந்தால் போதும் இது கூடவே ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் தக்காளி இருக்கும் ஒரு அஞ்சு பச்சை மிளகா நீலவாக்கில் கீழ்ச்சி போட்டுக்குங்க கூடவே கருவேப்பில கருவேப்பிலை போட்டுவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த குருமாவுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான் நீங்கள் எவ்வளோ கூடுதலாக சேர்க்கணுமோ சேர்த்துக்குங்க கொஞ்சம் தான் நம்ம இதில் மிளகாத்தூள் தூள் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் கூடுதலாக இன்னும் காரம் உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் வானலில் ஒட்ட ஆரம்பிக்குங்க கொஞ்சம் கைவிடாத கிளறி விடுங்க பாருங்க எல்லாமே ஒரு அரை வேக்காயில் தான் வெந்திருக்குது ஒரு கால் டீஸ்பூனு கார மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்புங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைங்க மசாலா போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீய ஆரம்பிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண் கிளறி விடுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த சோயா பருப்பையும் அதை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுங்க இது பார்த்திங்கன்னா பூரிக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாங்க தோசைக்கெலாம் கூட நல்லாயிருக்கும் இந்த குருமா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க எல்லாம் ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேங்க நான் இந்த குருமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கிறேன் நான் அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க இது அப்படியே இருக்கட்டும்ங்க நம்ம அதுக்குள்ளார தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு துண்டு தேங்காய் கூடையோ பத்து முந்திரி பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா தண்ணியும் கொஞ்சம் நம்ம ஊற்றின தண்ணி சுண்டி இருக்குது வேக வச்சுருக்குற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க இது மாதிரி கைகளெல்லாம் உடைச்சி விடுங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறு கிளறி விடுங்க உருளைக்கிழங்கு முன்னாடி வந்ததுனால நமக்கு டைம் எடுக்காது உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நம்ம தண்ணி ஊற்றும் போது அதிகமாக இருந்த மாதிரி இருந்து இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க தண்ணி உருளைக்கிழங்கு போட்டதும் உருளைக்கிழங்கு எல்லா தண்ணியும் ஈர்த்துக்கிச்சு இப்போ நான் அரைச்சின்னு வந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மிக்சியை கழுவி அதில் தண்ணி ஊற்றிக்குங்க இதுலேயே முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறேன்னா சுவையும் நல்லா இருக்குங்க கூடுதலாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரேவி வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறோம் சுவையும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால தான் ஹோட்டல்லெலாம் குருமா சூப்பராக இருக்கும் மேலே வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிக்குங்க நம்ம முந்திரி பருப்பும் தேங்காயும் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதி கொதிக்க வைக்க தேவையில்லைங்க ஒரு கொஞ்சம் நாளி கொதிச்சா போதும் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் அதில் தாங்க குருமா கொதிச்சதும் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் மேலே தூவி எடுங்க கூடவே கொத்தமல்லி தடையை போட்டு இறக்கிடுங்க கிளறி விட்டுட்டு கரம் மசாலா நம்ம குருமா இறக்குற நேரத்தில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வாசமும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சோயாபீன் பருப்பு குருமா இந்த ரெசிபி பிடிச்சின்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ